ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லாத சமயத்தில் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டுக்கு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஒரு மிக்சி கப்பில் 1.5 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், மாவு ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 கப் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாங்க. 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே இங்கே 1 கப் பீன்ஸு ரொம்பவே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. நறுக்கின மல்லியில் கடைசியாக கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட கேரட், கேப்சிகம், என்ன இருந்தாலும் நல்ல சின்ன சின்னதாக துருவி இது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இங்கே 1 பேனை சூடு பண்ணிக்கலாங்க. பேன் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா ஒரு சின்ன தோசை ஷேஃபுக்கு நல்லா ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றி 1 மூடி போட்டு இதை 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். 1 பக்கம் நல்லா வெந்து வரட்டுங்க. 1 பக்கம் நல்லா வெந்தாச்சு, அடுத்த பக்கம் மெதுவாக பிஞ்சிடாமல் மெதுவாக திருப்பிக்கலாங்க. இதே போல் 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா நம்மளோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நம்ம குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மீதமுள்ள எல்லா மாவையும் இதே போல் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சட்னி எதுவுமே சைடிஷ் கூட தேவையில்லைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த ரெசிபி பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக்